கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஏஞ்சல் தொலைக்காட்சி நேயர்களே, தேவ சேனை வீரர்களே, நம்முடைய போர்படை தளபதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்பத் திருநாமத்தில் உங்களை மீண்டும் வாழ்த்தி யுத்த குரலுக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எகிப்தை விட்டு புறப்பட்டவர்கள் தேவனுடைய சேனை என்ற அடிப்படையிலே இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சிகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய யுத்த ராணுவத்தை லக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஏசாயா 13 அதிகாரத்தின் 4 வசனத்தின் இறுதி வாக்கியத்தை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாய் கொண்டு நாம் தொடர்ந்து பல்வேறு காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கும் லக்கம் பார்க்கிற தேவ சேனையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒரு யுத்த வீரனாக, ஒரு யுத்த வீராங்கனையாக லக்கம் பார்க்க முடியுமா என்பதுதான் கேள்வியாகும். யாத்திராகம புஸ்தகத்திலே எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் கர்த்தருடைய சேனை என்ற அங்கீகாரத்தை கிடைக்க பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் தெளிவாக கவனித்தோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு விட்டீர்களா? ஒருமுறை உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். அந்த கேள்வியை கேட்டு நீங்களே அதற்கு தகுந்த சரியான பதிலை கொடுக்கும்படி உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டது நிஜம் என்றால் நீங்கள் தேவனுடைய சேனையில் ஒரு வீரன் வீராங்கனை. இந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு கிருபையாய் தந்த தேவன் மகிமைப்படுவாராக. வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரும் சாக்கியம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் ஒரு ஈவாகும். 730 கோடிக்கு மேல் இன்றைய உலக மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் உலக மக்கள் யாவருமே இந்த தேவ சேனை என்கிற ஒரு பெரிய அங்கீகாரத்துக்குள்ளே இன்னும் காணப்படவில்லை. கிருபையாய் கிறிஸ்து என்னும் ஒரு ஜீவனை தேவன் நாம் பெற்றுக் கொள்ளும்படி நமக்குள் ஊட்டியிருக்கிறார். இது யார் செய்த புண்ணியமும் அல்ல, இது தேவாதி தேவன் நம்மேல் வைத்த அளவிட முடியாத இரக்கத்தின் ஈவாகும். கிறிஸ்துவை அறிந்து கொள்வது என்பது கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாய் ருசி பார்ப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க பெற்ற வாக்கியங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய மேன்மையான ஒன்றாகும். உலக வாழ்க்கையில் ஒரு குறைவுமே இல்லை என்று சொல்லத்தக்க சம்பிரமமான நிறைவின், சொகுசின், வசதிகளின், எல்லா பூர்த்தியான தேவைகளும் சந்திக்கப்பட்ட ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய பணமும் பதவியும் பட்டமும் பதக்கமும் புகழும் நிறைவாய் கிடைக்க பெற்றிருந்தாலும் கிறிஸ்து என்னும் ஒரு ஜீவன் மாத்திரம் இல்லை என்று சொன்னால், இயேசு சொல்கிறார், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பெருமிதத்துக்குரிய மேன்மைப்படுவதற்குரிய ஒரு அம்சம் இருக்குமானால் அது கிறிஸ்து, இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைக்க பெற்றும் பாக்கியம் மாத்திரமே ஆகும். வெகு ஜனங்கள் இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு கொடுத்து வைக்கவில்லை. தேடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், அலைகிறார்கள், மோதுகிறார்கள், தவிக்கிறார்கள், வருத்திக் கொள்ளுகிறார்கள், உறுத்திக் கொள்ளுகிறார்கள், தேடுதல் வேட்கையில் எங்கெங்கோ போகிறார்கள், என்னென்னமோ செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. கிருபையாய் அக்கிரமத்திலும் பாவங்களிலேயும் மரித்து கிடந்த நம்மை தேடி வந்து அவர் மீட்டார், ரட்சித்தார். அந்த ஜீவனின் நிறைவினால் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இது எத்தனை பெரும் பாக்கியம் பாருங்கள். மேன்மை பாராட்டும்படி இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எபேசியரில் பவுலடியார் நமக்கு இதை தெளிவுற வலியுறுத்துகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, எகிப்தை விட்டு நீங்கள் புறப்பட்டது நிஜமானால் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். நம்முடைய எந்த விதமான பிரயாச முயற்சியும் எத்தனை ஆவேசமான
எத்தனங்களும் நிச்சயமாகவே நம்மை ஆக்கிரமித்திருந்த ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த எகிப்தாகிய உலகத்தின் பாவ புழக்கத்தின் பிடியிலிருந்து விடுவித்திருக்க வாய்ப்பே இல்லை. எந்த மாம்ச புயபலமோ எப்படிப்பட்ட சக்தியின் செல்வாக்கா இருந்தாலும் நம்மை அடிமைப்படுத்தி இருந்த பாவங்களின் பிடியிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொண்டிருக்க வழியே இல்லை. அப்படி ஒரு வழி இருந்திருக்குமானால் உலக பிரகாரமான நிலையிலே பலமோ செல்வாக்கோ சக்தியோ ஒருவரை இந்த பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றி விடுவிக்க முடியும் என்பது இருந்திருக்குமானால் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் சகல அதிகாரமும் படைத்திருந்தவர், பாவத்தின் அகோரத்தில் சிக்கி தவித்த மனுக்குலத்தை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமியிலே ஈன கோலம் எடுத்து சிலுவையின் மரண வரியந்தமும் தம்மை தாழ்த்தினவராய் மனுஷரூபமாய் காணப்பட்டு கொடூரமாய் பாவிகளுடைய கைகளினால் அடித்து துவசம் செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு மறித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்கும் வழியை ஒன்று பண்ணியிருக்க மாட்டார். வேறு வழியே இல்லை. அவர் இறங்கி வந்ததனால்தான் இன்றைக்கு இந்த கிருபையான மீட்பை கிடைக்க பெற்றிருக்கிறோம். இதை குறித்துதான் வேதத்தில் வாசிக்கிறோம், இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இந்த ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. இது விலையேற பெற்ற ரட்சிப்பு. எத்தனை ஆயிரம் தவம் எடுத்தாலும் எத்தனை கோடி புண்ணிய கிரியைகளை செய்தாலும் கிடைக்க பெற முடியாத அளவிட முடியாத மேன்மையான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்காக வாழ்நாள் முழுவதும் இந்த ரட்சிப்பை கொடுத்த தேவனை, இந்த இரட்சகரை வாயார் வாழ்த்தி அவருக்கு நன்றி கடனாய் சாட்சியாய் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கடமையை மறந்ததினால் கிடைக்கப்பட்ட ரட்சிப்பின் பாக்கிய எவ்வளவு மேன்மையுள்ளது என்பதை பலர் அறிய தவறிவிட்டதினால்தான் இன்றைக்கு அன்று எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேலரை போல் சிறு சிறு தடைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தவுடனே தேவனுக்கு விரோதமாய் தங்களை வழிநடத்துவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற ஒரு ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சேனை வீரராய் இருக்கும்படி நிர்ணயிக்கப்பட்டதனால் எகிப்தை விட்டு தேவனுடைய கிருபையினால் புறப்பட்டு வந்திருக்கிறவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு எகிப்தை விட்டு புறப்பட்டதற்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை எகிப்தை விட்டு புறப்பட்ட உடனே இருந்த மகிழ்ச்சி பாதி வழியிலே வழிமறித்திருக்கிற செங்கடலினால் உங்களை விட்டு விலகி போயிருக்க கூடும். இன்றைக்கு உங்கள் பின் விரட்டி வருகிற பார்வோனின் சேனைகள் உங்களை கதிகலங்க பண்ணிக் கொண்டிருக்க கூடும். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், எகிப்தை விட்டு கர்த்தருடைய சேனை புறப்பட்டு விட்டது. அது மிகப்பெரிய ஈவு. இயேசு கிறிஸ்து என்னும் பஸ்கா பலியாய் கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தின அந்த ஆட்டுக்குட்டியின் திருரத்த புண்ணியம் நம்ம எகிப்தை விட்டு வெளியே புறப்பட பண்ணிற்று. எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டோம். இப்பொழுது வாழ்க்கையிலே ஒட்டி இருக்கிற எகிப்தை நம்மை விட்டு வெளியேற்றுவதற்கு தேவன் ஒரு செங்கடலை வழிமறிக்கும்படி வைத்திருக்கிறார். பலர் தங்கள் வாழ்க்கையிலே ஏன் நான் இயேசுவிடம் வந்த உடனே நான் ரட்சிக்கப்பட்ட உடனே கிடைக்கப்பெற்ற அந்த சந்தோஷ மகிழ்ச்சி சில காலம் கூட நீடிக்கவில்லையே, அதற்குள் ஒரு பெரிய செங்கடல் போன்ற தடை என்னை வழிமறித்துக் கொண்டிருக்கிறதே, எப்பக்கமும் திரும்ப வழியில்லாமல் வனாந்திரம் என்னை அடைத்து போட்டிருக்கிறதே, வந்த வழியே திரும்பி போகலாம் என்று பார்த்தால் பார்வோனுடைய சேனை என்னை சிறைபிடித்து கிடுக்கி பிடியிலே போட்டு வதைத்து விடுவார்களே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, யாராயிருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எவராயிருந்தாலும் சரி, இந்த வேதத்தின் வழிநடத்துதலின் பேரில் எகிப்தை விட்டு புறப்பட்டவர்கள் வனாந்தரத்தில் சுற்றி திரிய வாய்ப்பில்லை. அநியாயமாய் பலியாகி விடுவோம். பின் திரும்பி போனால் பார்வோனுடைய சேனைகளில் அழியுண்டு போய்விடுவோம். முன்னே இருக்கிற செங்கடலை கடப்பதுதான் தப்பி பிழைப்பதற்கு இருக்கும் ஒரே வழியாகும்.
இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் அன்றைக்கு மோசேக்கு தன்னை நோக்கி அபயமிட்டு முறையிட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தேவனை நோக்கி கதறின மோசேக்கு தேவன் சொல்லுகிறார், நீ நினைத்து முறையிடுகிறது என்ன? உன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை நீட்டு சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து விடு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியினால் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நடந்த சரித்திர நிகழ்வு நிஜம் என்பதை நிரூபிக்கும் நவீன கண்டுபிடிப்புகளும் இன்றைய பதிவுகளாய் உலக மக்களுக்கு முன்பாக கிறிஸ்துவத்தின் அழிக்க முடியாத உள்கட்டமைப்பின் ஆணித்தரமான முத்திரையாய் அதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைய கால கண்ணோட்டத்தை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், வழிமறிக்கும் செங்கடல், திகைக்க வைக்கும் வனாந்தரம், சிறைபிடிக்க துடித்துக் கொண்டிருக்கும் பார்வோனின் சேனையின் மத்தியில் நின்ற மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் இதற்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததை தங்கள் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. மகா பயங்கரமான எகிப்து தேசத்தின் கொடூரமான ஆலோட்டிலின் பிடியிலிருந்து 10 வாதைகளை எகிப்தியர் மீது வருவித்து தேவன் அவர்களை நியாயம் தீர்த்து நீதி நியாயம் செய்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்தது அவர்களுக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான், அதிசயமான அனுபவம் தான். ஆனால் இப்பொழுதோ அதை போன்ற ஒரு சூழ்நிலை இல்லை. அவர்களுக்கு முன்னே இருக்கும் செங்கடலை கடப்பது என்று சொன்னால், சாதாரண வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அது தற்கொலைக்கு சமம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கோணத்திலே ஞான ஸ்நானம் என்று தேவன் கொள்ளுகிற ஆலோசனையை பின்பற்றும் போது அது நம்முடைய சுயத்தை நாம் சாகடிப்பதற்கு சமமாயிருக்கிறது. அது நம்முடைய தனிப்பட்ட மாம்ச மனிதனை சாகடிக்கும் தற்கொலைக்கு சமமாகும். உலக பிரகாரமாக ஏதோதோ காரணங்கள் நிமித்தம் இன்றைக்கு தற்கொலை அதிகரித்து விட்டதை பார்க்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட பதிலை பெற்றுக்கொள்ள காத்திருக்க முடியாமல் அவசரப்பட்டு மக்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படி தற்கொலை செய்து கொள்வதை இன்றைக்கு அதிகமாய் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட தற்கொலைகள் எல்லாம் வாழ்க்கையை ஒரேடியாய் முடித்துவிட்டு நித்தியத்தையும் அழித்துவிடக்கூடிய பேராபத்தாய் இருக்கும் பொழுது, அன்றைக்கு செங்கடலுக்கு முன்பாக நின்ற இஸ்ரவேலர்கள் கதிகலங்கி திகைத்து போயிருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைபடி அவர்கள் செயல்பட்டதை பார்க்கிறோம். சமுத்திரத்தில் அவர்கள் இறங்க துணிந்த போது கர்த்தரை தற்கொலையாய் மாற்றவில்லை, தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிற கிரியையாய் அதை மாற்றவில்லை. அவர்கள் தண்ணீரிலே இறங்கும் போது அது தண்ணீராய் இருக்கவில்லை, வெட்டாந்தரையாய் இருந்தது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தது நிஜம்தான். எகிப்திலிருந்து நீங்கள் அதிசயமாய் மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டு விட்டீர்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் உங்களை முழுவதுமாய் எகிப்திலிருந்து சுத்தம் பண்ண விரும்புகிறார். அதைதான் ஒரு தேவ ஊழியர் இப்படியாக சொன்னார், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எகிப்திலிருந்து உங்களை வெளியே புறப்பட பண்ணும், செங்கடலோ உங்களில் ஒட்டியிருக்கிற எகிப்தை உங்களை விட்டு வெளியேற்றும். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலே எகிப்தின் பழைய பாவ பழக்க வழக்கங்கள் அலைமோதி கொண்டிருப்பதினால் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் எகிப்தின் தாக்கம் உங்களை விட்டு நீங்கவில்லை. எகிப்து தேசத்தின் அந்த பழைய பாவ வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கம் இன்னும் உங்கள் வாழ்க்கையை உறுத்தி கொண்டிருக்கிறது, அலசடிபட வைத்துக் கொண்டிருக்கிறது. தடுமாறி தள்ளாடி திகைத்து இடறி தினசரி விழுந்து விழுந்து எழ வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள். காரணம் என்ன? எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டது உண்மைதான். திரு ரத்தத்தின் புண்ணிய தீர்த்தம் உங்களை வெளியே பாதுகாப்பாய் மீட்டெடுத்தது மெய்தான். ஆனால் இன்னும் உள்ளுக்குள் ஒட்டியிருக்கிற பழகி போன ஊறி போன செய்து செய்து ஒன்றித்து போய்விட்ட பாவ பழக்கங்கள்
உள்ளுக்குள்ளேயே கிடந்து நினைத்து நினைத்து யோசித்து யோசித்து செயல்படுத்தின பாவ எண்ணங்கள் எல்லாம் அப்பி கிடக்கின்றன, இதயத்தின் ஆழங்களுக்குள் மண்டி கிடக்கின்றன, மனதின் யோசனைகளுக்குள் உறைந்து கிடக்கின்றன. இவைகளை வெளியேற்றாவிட்டால் எகிப்து விட்டு வெளியே வந்தும் புண்ணியம் இல்லாமல் போய்விடும். எகிப்து விட்டு வெளியே வந்த பின்னரும் இவைகள் உள்ளே இருக்க விட்டு கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் ஒரு பயனும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. தேவாதி தேவன் தம்முடைய இளவரசமான ஈவினால் கல்வாரி சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு சம்பாதித்துக் கொடுத்த ரட்சிப்பின் நோக்கம் நிறைவேற முடியாமல் போய்விடும். எகிப்தை விட்டு புறப்பட்டவர்கள் தேவ சேனைகள், அந்த சேனை தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எகிப்தின் தாக்கத்தில் இருந்து, எகிப்தின் பாதிப்புகளில் இருந்து, பாழாக்கும் அருவறுப்பான எகிப்தியருடைய கிரியைகளின் பிடியிலிருந்து முற்றிலும் முழுவதும் விடுபட்டாக வேண்டும். அவைகளை அறவே அறிகுறி கூட தெரியாத அளவுக்கு அழித்து அகற்றிவிட வேண்டும். இதற்காக தான் தேவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத வழியை அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு முன்பாக உருவாக்கி வைத்திருந்தார். இதற்கு அடிப்படை தேவை விசுவாசம், இதற்கு அடிப்படை தேவை கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியவாய் என்று சொன்னால் உன்னை ஆசீர்வதிப்பேன். கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப படியாகும். கீழ்ப்படிய வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசம்? வழிமறிக்கும் செங்கடலை இப்பொழுது நான் கடக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி அவர் தந்திருக்கிற வார்த்தையை அந்த கோலை நீட்டி செங்கடலை பிளக்க வேண்டும். பலர் இங்கே தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே பலர் இடறிக் கொண்டிருக்கிறார்கள். ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது பலருக்கு பல்வேறு சாக்குபோக்குகளை கொடுக்கிறார்கள். பிறந்த உடனே குழந்தையாய் இருக்கும் பொழுதே எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டார்கள் என்று பலர் சொல்லிக் கொள்கிறார்கள். பலர் அதற்கெல்லாம் அவசியம் இல்லை என்பது போல் இன்றைக்கு ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அறிந்து கொண்டேன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்ற நிலையிலே தங்கள் வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். விளைவு என்ன? அடிக்கடி அந்த பழைய பாவங்கள் எட்டி பார்க்கின்றன, தட்டி பார்க்கின்றன, மீண்டும் நம்மை வசியப்படுத்திவிடும் அளவுக்கு மயக்கிக் கொண்டிருக்கின்றன. உள்ளுக்குள், உள்ளத்தின் ஆழத்தின் ஓரத்திற்குள் அந்த பழைய பாவ பழக்கங்கள் கொடுத்த ஒரு அற்ப சில்லறை சந்தோஷ சுகம் இன்றைக்கு பலரை ஓரத்தில் இருந்து கொண்டு அடிக்கடி ரசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எகிப்தை விட்டு புறப்பட்டு விட்டால் மாத்திரம் போதாது, அடுத்த கட்டத்தில் முன்னேற வேண்டியது தவிர்க்க முடியாததாகும். திரும்பி உலகத்தை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது பரிதாப அதிர்ச்சிகளும், வாரிக்கொண்டு போய்விடுவோமோ என்ற அச்சத்திகளும் இன்றைக்கு மனுக்குளத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருப்பதை நம்முடைய கண்கள் பார்க்கிறது நிஜம் என்று சொன்னால் திகிலிலே வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் கூட்டத்தை மீட்டெடுக்கும் மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தருடைய சேனையா எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த உங்கள் கையில் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவர் உங்களை இடித்துரைக்கிறார். இனியும் நீங்கள் காலதாமதம் செய்யாமல், செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்காமல் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை உடனடியாக செயல்படுத்தும்படி செங்கடலை கடப்பதற்கான வழிமுறையை தேடுங்கள். உங்களுக்கு முன் இருக்கிற செங்கடல் ஒருவேளை பார்ப்பதற்கு பெரிய காரியம் போல் தோன்றலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்படித்தானது, பெரும் மலைப்பாய் திகைப்பாய் அவர்களை பயத்திலே உரைய செய்து விட்டது. நிமித்தம் என்ன செய்கிறோம் என்பதையே அறியாதவர்களாய் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க துணிந்துவிட்டு எகிப்து இருக்கும் பொழுதே எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா, கேட்கவில்லையே, ஏன் வனாந்திரத்திலே எங்களை பிரேதங்களாக்கும்படி கொண்டு வந்தீர்கள், எகிப்திலே எங்களுக்கு சவக்குழிகள் இல்லையா,
என்று சர்வ சாதாரணமாய் அலட்சியப்படுத்தி விட்டார்கள். பிரியமானவர்களே, பலர் தங்கள் வாழ்க்கையிலே சவக்குழிகளை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வனாந்தரத்தில் பிரேதங்களாய் உங்களை வேடிக்கை பொருளாக்கும்படி தேவன் எகிப்தை விட்டு மீட்கவில்லை. எகிப்தை விட்டு உங்களை அவர் சிறை மீட்டதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. தேவாதி தேவனுடைய சேனை வீரர்களாய் நீங்கள் ஆரோகணிக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும், அவருடைய மகத்துவத்தில் கலிகூற வேண்டும் என்பது உங்களை குறித்த தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் ஆகும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே திகைத்து செய்வதறியாமல் நீங்கள் அவசரப்பட்டு பேசிவிடாமல் ஆண்டவர் அனுமதித்திருக்கிற இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு அவருடைய வார்த்தையை நம்பினவர்களாய் வனாந்தரத்திலே நான் பிரேதமாகும்படி அல்ல, சவக்குழிக்குள் புதைக்கப்படாமல் வேடிக்கை பொருளாய் பிணமாய் நாரி கிடப்பதற்காய் ஆண்டவர் என்னை சிறை மீட்கவில்லை, வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக எனக்கென்று வைத்திருக்கும் ஒரு வாக்குத்தத்திலே நான் இளைப்பாரி சமாதானமாய் சுகமாய் சுபிட்சமாய் வாழ்ந்திருக்க பண்ணும்படி தேவனை அழைத்திருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனையை பின்பற்றுவதற்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படிய உங்களை ஒப்புக் கொடுங்கள். கழுவப்படாமல் சுத்திகரிக்கப்படாமல் முழுவதும் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் இந்த செங்கடலை கடக்காமல் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாருமே அனுபவிக்க முடியாது. வீட்டிலே சமைத்து வைத்த சுவையான ஆகாரத்தையும் சாப்பிடுவதற்கு முன்பு தட்டையும் கழுவுகிறோம், கையையும் கழுவுகிறோம். அழுக்கான தட்டிலே அழுக்கான கைகளோடு யாரும் எவரும் நல்ல சுகாதாரமான ஆரோக்கியமான உணவை புசித்ததாய் சரித்திரம் இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதமான பல வகையான ருசி ருசியான சுவை சுவையான உணவை உண்பதற்கு உங்களை கழுவிக்கொள்ள சுத்தம் பண்ணிக்கொள்ள ஆண்டவர் விடுக்கும் அழைப்பை நீங்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டு செங்கடலுக்குள் இறங்க அவரை விசுவாசித்து கீழ்ப்படிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் நினைத்து பார்க்கவே முடியாத ரட்சிப்பை பாவ மன்னிப்பை நீர் இலவசமாய் எங்களுக்கு கொடுத்து எகிப்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தது எத்தனை பெரிய அற்புதம் அப்பா. இந்த விடுதலையை கோடிக்கணக்கான மக்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது அற்பரான எங்களுக்கு அற்புதமாய் தந்த உம்முடைய தயவுக்கு முன்பாய் தலை வணங்கி நிற்கிறோம். ஒருவேளை இந்த ரட்சிப்பின் மேன்மை இது எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை அறியாதது நிமித்தம் நாங்கள் அவசரப்பட்டு வேதனையை தடையை சந்தித்தவுடனே முறுமுறுத்திருப்போம் என்று சொன்னால் அதற்காக இன்றைக்கு மனஸ்தாபத்தோடு மனம் வருந்துகிறோம். கர்த்தரே தயவாய் மன்னிக்கும்படி கெஞ்சுகிறோம் அப்பா. அறியாமல் தெரியாமல் செய்த இந்த பிழையை எங்களுக்கு மன்னித்து இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறபடி செய்து முடிக்க எங்களை பலப்படுத்துவீராக. இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற யாராகிலும் எகிப்தை விட்டு புறப்பட்ட பின்னரும் இன்னும் எகிப்தையே நினைத்து வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டது நிமித்தம் திரும்பி போய்விட்டாலே நலமாயிருக்குமே என்று தடுமாறிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள் இன்றைக்கு குறுக்கிட்டு அது பேராபத்தாய் முடிந்துவிடும். மாறாக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு நன்மையானது என்பதை அவர்கள் காணும்படி கண்களை திறப்பீராக. தடைகளின் மத்தியிலே வழியை உண்டு பண்ண நீர் வல்லவர் என்பதை உம்முடைய மக்கள் அறிந்து கொள்ளும்படி வலிய சமுத்திரத்தில் இருக்கும் கர்த்தருடைய வழிகள் இன்று இவர்கள் கண்களுக்கு புலப்படும்படி ஒரு அற்புதம் செய்வீராக. இதுவரை இந்த ஆலோசனைக்கு தேவனுடைய வழிநடத்துதலுக்கு ஞான ஸ்நானம் என்கிற தேவனுடைய மிகப்பெரிய ஒரு சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் காலதாமதம் செய்து அதனால் பாவத்தின் அகோரத்தினால் பாதிக்கப்படுகிற யார் எவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றோடு அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நிவாரணத்தை கொடுக்கும்படி அவர்கள் இருதயத்தில் ஒரு கிரியை செய்வீராக. உடனடியாய் அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய வார்த்தையை கேட்டு முறுமுறுத்து திகைத்த நேரத்திலே அதற்கு கீழ்ப்படிந்து நீர் கொடுத்த
அந்த நிவாரணத்தை அனுபவித்தது போல் இவர்களும் அனுபவிக்கத்தக்கதாய் ஒரு அதிசயம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. நீர் வனாந்திரத்தில் திகைத்து திரிய விடமாட்டீர், எகிப்தின் சேனைகளுக்குள் சிக்கி சிறைபடவும் அனுமதிக்க மாட்டீர், எதிரே இருக்கிற செங்கடலுக்குள்ளும் மாண்டு போக விடமாட்டீர். உம்முடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றும் போது மிகப்பெரிய வாழ்வின் பாக்கியம் கிடைக்கும் என்பதை இவர்கள் அறிந்து அனுபவிக்கத்தக்கதாய் அற்புதம் செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டும் யுத்த குரலிலே நாம் சந்திக்கும் வரை தேவ கிருபை நம்மை காத்துக் கொள்வதாக, ஆமேன். You can write to us to this following address: 12 Mill Chama, Angel TV, Villivakkam, Chennai 600049. You may also contact us through these phone numbers and email address. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: யுத்த குரல், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 600049. தொலைபேசி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.